ராஜமௌழிக்கு சவால் விடுற ஒரு படமாக அமைஞ்சது இயக்குனர் பிரசாந்த் நீரோட கேஜிஎஃப் டூ படம் ஸோ அந்த படம் இந்தியா முழுக்க ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலான மெகா மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் இப்போ இந்த படம் மாதிரியே கன்னடத்தில் இன்னொரு படம் வந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த படம் தான் காந்தாரா இந்த படத்தை ரிசப் ஷெட்டி தான் எழுதி இயக்கி அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படம் இப்போது தமிழ் டப்பிங்கிலையும் கடந்த அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை கூச்சிகிட்ருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் நூறு தியேட்டருக்கு மேலே ஓடிட்டுருக்கு கன்னடத்தில் மட்டும் இல்லாமல் உலகமெங்கு மொத்தம் இரநூறு கோடிக்கு மேலே இந்த படம் வசூலாக பண்ணியிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்துருக்காரு எப்போவுமே ஏதாவது ஒரு ஹிட் படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு உடனே அந்த டீமையோ இயக்குனரையோ பாராட்டுறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வழக்கம் இப்போவும் இந்த காந்தாரா மூவியை பற்றி ரொம்பவே பாராட்டி தள்ளியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தெரிந்ததை விட தெரியாதது அதிகம் என்பதை திரையில் காந்தாரா திரைப்படத்தை விட வேற எதுவும் சிறப்பாக சொல்லியிருக்காது என்னை புல்லறுக்க செய்து விட்டிருக்க ரிஷப் ஷெட்டி உங்கள் திரைக்கதை இயக்கம் நடிப்புக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள் இந்திய சினிமாவில் ஒரு தலை சிறந்த படைப்பை சார்ந்த அத்தனை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைகளுக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு படத்தை சிலாகிச்சிருக்காரு ஸோ அவர் சொன்ன மாதிரி தெரிஞ்சதை விட தெரியாது அதிகம் அப்படிங்கிறத அந்த படம் உணர்த்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு அப்படி இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்